கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது உங்க கே ரூபாயது நாமத்தினாலே இந்த கிருவிலாத்தின் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வர இருக்கிறோம் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து அழகிய சான்றிதழும் முழு வேதாகவும் பரிசாக பெற இந்த திரையிலுக்கான முகவரிக்கு நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் விலாசங்களை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலோ அல்லது எஸ்எம்எஸ் பண்ணாலோ போதும் உங்களுக்கான பாடங்கள் உங்கள் வீட்டிற்கே வந்து சேரும் நீங்கள் அதை படித்து பயன்பெறும்படி மீண்டுமாக கருத்தருக்குள்ளே உங்களை அன்பாக ஊக்கப்படுத்துகிறோம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து பயன்பெற்று அதை தொலைபேசி வாயிலாகவும் கடிதங்கள் வாயிலாகவும் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துவது இந்த ஊழியங்களை இன்னும் உற்சாகமாக செய்ய எங்களை ஊக்கப்படுத்துகிறது நல்லது பெரிய மாணவர்களே இணைய நாளிலும் கூட ஆதி அம்சத்திலிருந்து யோசிப்பிடமிருந்து மற்றும் ஒரு ஆழமான சத்தியத்தை பாடத்தை அறிந்து கொள்ள நம் மனதை நம்ம ஆயத்தப்படுத்தலாம் கருத்தரை நம்பி வாழ்கின்ற நமக்கு நம்பிக்கையூட்டு செய்தியாக அது இருக்க போகின்றது போல நோட்டு அமர்ந்து படித்து குறிப்பெடுத்து பயன்பெறும்படி உங்களை அன்போடு கூட கத்தனை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் ஆர்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும் ஆஃப் இயக்குனரும் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ஊழிய பணியிலே கர்த்தடை வார்த்தை போதித்து வருகிற மூத்த போதகருமான டாக்டர் கிளம்பராஜா அவர்கள் தொடக்க நூலாகிய ஆதியாகம நூலின் கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் யோசேப்பு தன் உடன் பிறந்தவர்களை சந்திக்கிறார் அல்லது எதிர்கொள்கிறார் தொடக்க நூல் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்காம் அதிகாரங்களை குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு அதில் கவனம் செலுத்தி நாம் படித்து இன்று கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக படைப்பா பரிணாமமா இந்த உலகம் பெரும் வெள்ளத்தினாலே அழிந்தது இது வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கற்பனை கலந்த ஒரு செய்தியா அல்லது வரலாற்று நிகழ்வா எப்படி ஆதி மனிதனை படைத்தவர் ஏசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வருவதற்கு அங்கே ஏதேன் தோட்டத்தில் அந்த தீர்க்க தரிசனம் எப்படி இயேசு வரைக்கும் நிறைவேறினது உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவருடைய காலை தீண்டுவாய் என்று சொன்னார் அல்லவா அந்த வாக்குத்தத்தின் நிறைவேறுதல் எப்படி தொடர்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக படித்துக்கொண்டே கொண்டே வருகிறோம் யோசிப்பு குறித்து நாம் படித்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இன்று யோசேப்பு தன்னுடைய உடன் பிறந்தவர்களை நேருக்கு நேராக எதிர்கொள்கின்ற ஒரு சூழ்நிலை பல சோதனைகள் பல துன்பங்கள் அவை எல்லாவற்றுக்கும் பதில் பெறுகிறார் நம்ப முடியாத வெற்றி எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் இவைகள் எல்லாம் வந்து சேருகிறது யாக்கோபினுடைய குடும்பம் கானானில் இருந்து எகிப்திற்கு வருவதற்கு இந்த யோசேப்பு ஒரு பாலமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் யோசேப்பு தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டு பார்வனுக்கு கனவு வந்து அந்த கனவுக்கு விளக்கம் கொடுத்து அந்த விளக்கத்தை விடுவித்தது நிமித்தமாக ஏழு வருடம் விளைந்த நல்ல விளைச்சலையும் ஏழு வருடம் வரப்போகின்ற பயங்கரமான அந்த பஞ்சத்தையும் அந்த எகிப்து நாட்டையும் சுற்றியிருக்கிற தேசங்களையும் காப்பாற்ற அரசனாலே அவன் நியமிக்கப்படுகிறான் இப்பொழுது இந்த எகிப்துக்கு பக்கத்தில் இருக்கிற யாக்கோபின் குடும்பத்திற்கு அந்த கானானிலே பஞ்சம் ஏற்படுகிறது உணவுக்காக அவர்கள் எகிப்திற்கு வருகிறார்கள் கானானுக்கு தன் சகோதரனால் அவன் விற்கப்பட்ட பிற்பாடு ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் கழிந்த பிற்பாடு அவர்களை தன் உடன் பிறந்தவர்களை அவர் சந்திக்கிற ஒரு தருணம் இது இவர்கள் எல்லாரும் பயங்கரமான ரகசியத்துடனே யோசிப்பை கொன்றுவிட்டோம் யோசிப்பை விற்றுவிட்டோம் என்ற செய்தியை தகப்பனுக்கு மூடி மறைத்து விட்டார்கள் ஆனால் இப்பொழுதோ அந்த யோசிப்பு இவர்களை முகமுகமாக எதிர்கொள்கிற ஒரு சூழ்நிலை இஸ்ரேலினுடைய நம்பிக்கை இப்போது மீண்டும் பற்றி எரிகிற அளவுக்கு ஏசாவுக்கு இவன் செய்தது போல எகிப்தியனை சமாதானப்படுத்துவதற்காக யாக்கோபு பரிசை கொடுத்து அனுப்புகிறான் என்றால் அன்று அவன் சமாதானத்துக்கு எடுத்த முயற்சியை இன்றும் அவன் கடைபிடிக்கின்றான் தொடக்க நூல் ஆதி ஆகமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டாவது வசனம் எகிப்திலே தானிய உண்டென்று யாக்கோபு அறிந்து தன் குமாரரை நோக்கி நீங்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறது என்ன எகிப்திலே தானிய உண்டென்று கேள்விப்படுகிறேன் நான் சாகாமல் உயிரோடு இருக்கும்படி நீங்கள் போய் நமக்காக தானியம் கொள்ளுங்கள் என்றே பஞ்சம் வந்ததை கவனித்தோம் அதன் விளைவாக யாக்கோபு எகிப்துக்கு அனுப்புகின்றார் எகிப்துக்கு அவர்கள் எல்லாரும் தானியம் வாங்குவதற்காக அவனுடைய சகோதரர்கள் பயணமாக வருகிறார்கள் பென்னிய மீனை மாத்திரம் யாக்கோபு இந்த முறை இவர்களோட அனுப்பவில்லை ஏனென்றால் பிள்ளைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற பயம் அவனுக்கு இருந்தது கானா நாட்டில் ஏற்பட்ட பஞ்சம் எகிப்தியில் கிடைக்கிற தானியம் இருக்கிறதுனால இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்கிறார்கள் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது யூசேப் அத் தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்கள் யாவருக்கு விற்றான் யோசேப்பின் சகோதரர் வந்து முகங்குப்புற தரையிலே விழுந்து அவளை வணங்கினார்கள் யோசேப்பின் இடத்தில் உணவுக்காக உதவி கேட்டு வருகிறார்கள் யோசேப்பினுடைய கனவு இங்கே நிறைவேறு பாருங்கள் அவர்கள் எல்லாரும் விழுந்து வணங்கி எங்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி ஏழாவது வசனத்தை தன்னுடைய சகோதரர்களை அடையாளம் கண்டுபிடித்து விட்டார் ஆனாலும் அவர்கிட்ட பேசி வந்தீங்க ஏன் இங்கே வந்தீங்க நாட்டில் உணவு பொருள் வாங்க வந்தீங்களா இல்ல வேற ஏதாவது காரணத்துக்காக வந்தீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்கிறார் யோசேப்பு கேள்வி கேட்கும் பொழுது யோசேப்பே உடன் பிறந்தவர்களாலே இவன் யார் என்று அவர்களாலே அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒன்பதாவது அவர்களை குறித்து தான் கண்ட சொப்பனங்களை நினைத்து அவர்களை நோக்கி நீங்கள் வேவுக்காரர் தேசம் எங்கே திறந்து கிடைக்கிறது என்று பார்க்க வந்தீர்கள் என்றான் அப்பா அவங்க சொல்றாங்க இல்லையா நாங்க பார்க்கலாம் வரல நாங்கள் எல்லாரும் ஒரே தந்தையினுடைய பிள்ளைங்க நாங்க நேர்மையானவங்க நாங்க ஒற்றர்கள் இல்ல நாங்க உணவு வாங்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லை இல்லை பஞ்சம்பளை மாதிரி வந்து நீங்க பார்க்க வந்தீங்க அப்படின்ற வார்த்தைய அவர் அவருக்கு மீண்டும் சொல்லுகிறார் பதிமூன்றாவது அவர்கள் உமது அடியாராகிய நாங்கள் பன்னிரெண்டு சகோதரர் இருக்கிற ஒரு புத்திரர் இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான் ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள் கிட்ட தங்களுடைய குடும்பத்தை பற்றி விவரம் சொல்லுகிறார்கள் இந்த வார்த்தை சொல்லவும் மீண்டும் யோசிப்பு இல்லப்பா நீங்க ஒற்ற வேலை பார்க்க தான் வந்தீங்க அப்படின்றாங்க இப்ப தன்னுடைய உடன் பிறந்தவர்கள உறுதி செய்து கொண்ட உடனே யோசிப்பு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் நீங்க உண்மையிலேயே இந்த தேசத்தை வேவு பார்க்க வரல அப்படின்னா பார்வோன் பேரால உங்களுக்கு ஒரு ஆணை கொடுக்கிறேன் உங்க இளைய சகோதரன் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்றீங்கல்ல அவனை நீங்க இங்க கூட்டிட்டு வந்தாதான் நான் உங்களை இங்க இருந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் நீங்க எல்லாம் இங்க இருங்க ஒரே ஒரு ஆளை போய் அந்த கடை சகோதரனை கூட்டிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்றார் அது வராத வரைக்கும் நீங்க எல்லாம் ஜெயில தான் இருப்பீங்க அப்படின்றார் நீங்க சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்னு நான் தெரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன் அப்படின்றார் பதினேழாவது வசனம் அவர்கள் எல்லாரையும் மூன்று நாள் காவலிலே வைத்தான் மூணு நாள் காவலுக்கு பின்னாடி யோசேப்பு போய் அவர்கிட்ட பேசுறாரு நான் கடவுளுக்கு பயப்படுறவன் நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க பிழைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் நிஜஸ்தரானால் சகோதரராகிய உங்களில் ஒருவன் காவற்கூடத்தில் கட்டுண்டு இருக்கட்டும் மற்றவர்கள் புறப்பட்டு பஞ்சத்தினால் வருந்துகிற உங்கள் குடும்பத்துக்கு தானிய கொண்டு போய் கொடுத்து உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அப்பொழுது உங்கள் வார்த்தைகள் மெய்யென்று விளங்கும் நீங்கள் சாவதில்லை என்றான் அவர்கள் அப்படி செய்கிறதற்கு இசைந்து ஏனா தான் உடன் பிறந்தவன் தெரிஞ்ச உடனே அவன் கூட அவன் தாய்க்கு அவன் கூட பிறந்த ஒரு இளைய தம்பி இருக்கான் அவனை பார்க்கணுன்னு அவனுக்கு இப்போ ஆசை வந்துடுச்சு அதனால் அவனை எப்படியாவது கூட்டிகிட்டு வர வைக்கணும் தான் பார்க்கலாம் அப்படின்னு அவன் முயற்சி செய்கிறான் அப்போ இருபத்தி ஓராது வசனம் என்ன சொல்லுகிறது கவனிப்போம் நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்ம சுமந்தது அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லி கொண்டார்கள் கடவுளை நம்புகிற ஜனங்களே நாம் யாரானாலும் சரி ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நுழைந்திருக்கிறோம் இந்த ஆண்டை நான் கடவுளுடைய பலத்தோடு ஆரம்பித்து இருக்கிறோம் ஒரு முக்கியமான செய்தி இந்த யோசிப்பனுடைய வாழ்வின் மூலமாக நம்மிடத்தில் பேசப்படுகிறது நாம் எதை விதைத்தோமோ அதை அறுக்காமல் இந்த பூமியிலிருந்து நாம் கடந்து செல்ல மாட்டோம் உலகம் அதை அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் விதி அப்படின்னு என்னென்னமோலாம் சொல்லுகிறது ஆனால் பைபிள் பார்வையில ஆசீர்வாதம் சாபம் என்ற ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் விதி இதையெல்லாம் வேதாகமத்து வார்த்தைகள் அல்ல ஆசீர்வாதம் அல்லது சாபம் எதை சார்ந்தது தீதும் நன்றும் பிறர் தர வாரா சொன்னதை போல நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுப்போம் விதைத்தால் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்போம் என்பதை இந்த இடத்திலே யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் உணவு அங்க வராங்க கீழே விழுந்து கும்பிடுறாங்க அப்ப எங்களுக்கு உணவு கொடுங்கன்றாங்க நீங்க வேற நாட்டுக்காரவங்க அப்படின்னு பேசி அவர் இப்படி பேசிட்டு இருக்கப்ப அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அவங்க மொழியில அது யோசிப்பு காதில் உழுகுது ஏன்னா யோசிப்பு இவங்க கூட பிறந்தவர் தானே அப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னா நம்முடைய உடன் பிறந்தவனுக்கு நாம் செய்த துரோகம் இன்று நம்மை திருப்பி வதைக்கிறது யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் என்று பிறந்து எவ்வளவு காலம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடந்த ஆண்டு வரைக்கும் நாம் எப்படி இருந்தோம் இந்த ஆண்டில் இதுவரை நாம் எப்படி இருக்கிறோம் இனிமேல் எப்படி வாழப்போகிறோம் நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை ஒரு எதிர் செயல் இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம் காற்றை விதைப்பவன் காற்றை அறுப்பான் அவரை விதைக்கிறவன் அவரை அறுப்பான் இது சொல்லப்படுகிற ஒன்றாக இருக்கின்றது யோசித்து பார்ப்போம் அருமையானவர்களே நிற்போம் போய்கொண்டே இருக்கிற அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் நேரம் நிற்கலாம் கொஞ்சம் அமருவோம் நம்மை நாமே ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இதுவரை என்னென்ன செய்தோம் என்று நமக்கு தெரியவில்லை ஒருவேளை மறந்திருக்கலாம் இல்ல நமக்கே தெரியும் ஏன் இந்த ஆண்டிலாவது அதிகமான நன்மையை விதைப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோமே இருபது வருஷம் ஆச்சுங்க இவனை வித்துட்டு அவங்க திரும்பி போய் இவன் பதிமூணு வருஷம் அடிமையா இருக்கிறான் அதுக்கப்புறம் மேல சிறைச்சாலையில இருக்கிறான் அதுக்கப்புறம் தான் இங்க உயர்த்தப்படுறான் சரிங்களா அப்ப இருபது ஆண்டு கழிச்சு வந்த பொழுது அவர்கள் உணரும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதனாலதான் வசனம் சொல்லுகிறது நமக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை அவருக்கு பயந்து உண்மையும் உத்தமமும் நன்மையும் செய்கிறவர்களாக நாம் வாழத்தக்கதாக தேர்வு செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இருபத்தி ரெண்டாவது வசனம் என்ன சொல்கிறது என்று கவனிப்போம் அப்பொழுது ரூபன் அவர்களை பார்த்து இளைஞனுக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா நீங்கள் கேடாவர் போனீர்கள் இப்பொழுது இதோ அவன் ரத்தப்படி நம்மிடத்தில் வாங்கப்படுகிறது என்றார் என்ன ஒரு நாம் நின்று யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் யாருக்கு விரோதமாக நம்ம எந்த தீங்கு செய்ய விடாத நாம் பிழைப்பதற்காக பிறருக்கு தீங்கு செய்யக்கூடாது வெறுப்பையும் அடிமனது கசப்பையும் நம்முடைய வாழ்க்கையில தொடரக்கூடாது அது நமக்கே திரும்பி வினையாக கேடாக சாபமாக மாறி போக ஒன்று என்ற ஒரு பெரிய செய்தி இங்கே சொல்லப்படுகிறது அதை மறந்து போய்விட வேண்டாம் நில்லுங்க அமருங்க கேளுங்க நம்மை நாமே உள்நோக்கி பார்த்து புதிதாக இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்வின் பழக்க வழக்கங்களை நாம் தொடருவோமாக இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் அவருடைய ரத்தம் பாவங்களை மன்னித்து நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்லும் என்று நூற்றுக்கு நூறு நம்புகிறவர்கள் மோட்சத்துக்கு போனோம் பரலோகத்துக்கு போனோம் பரகதி அடையணும் இன்னொரு முறை இந்த பூமியில் பிறக்க வேண்டாம் நான் நேரடியாக மறித்த பிற்பாடு நான் நேரடியாக என்ன செய்ய வேண்டும் இறைவனிடத்தில் சென்றுவிட வேண்டும் என்று விரும்புகிற எல்லாருக்கும் ஒரு பெரிய செய்தி பைபிள் சொல்லுகிறது கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவ தேவனுடைய குமார் என்று வாய் அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்புக்கென்று திருமுழுக்கு பெற்றுக் கொள்கிறவர்கள் கர்த்தரால் பிதாவினுடைய குடும்பமாகவும் இப்பொழுது ஆண்டவருடைய சரீரமாகிய சபையிலே நாம் சேர்க்கப்பட்டு பத்திரமாக தொடர்ந்து வாழும் பொழுது அந்த சபைக்கேற்ற புத்தி அந்த சபைக்கேற்ற குணம் அந்த கிறிஸ்துவின் ஐக்கியத்துக்கு ஏற்ற பழக்க வழக்கங்களை நமக்குள்ளே வளர்த்து கொள்ளும் பொழுது மரணத்தை ஆயத்தம் உள்ளவர்களாய் சந்தித்தால் நியாயத்திற்புக்கு பிற்பாடு நாம மோட்சம் செல்லலாம் ஆயத்தம் இல்லாமல் சந்தித்தால் நியாயத்திற்புக்கு பிற்பாடு நாம் நரகத்திற்கு சொல்வோம் ஆம் அது உண்மை விதத்தை அறுப்போம் கவனமாக இருப்போம் என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம் சரி இவங்கெல்லாம் பேசுறத அவங்க கூட பிறந்தவங்களுக்கு புரியல அவனுக்கு யோசேப்புக்கு இது தெரியும்னு அவங்களுக்கு தெரியலை இருபத்தி நாலாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் அப்பொழுது யோசேப்பு அவங்கள விட்டு ஒதுங்கி போய் அழுகிறார் என்னதான் இருந்தாலும் எங்கள் அன்னைமா எனக்கு பண்ண தப்பை நினச்சி வருத்தப்படுறாங்க பாருங்க எவ்வளோ அவங்க மனசுக்குள்ள வேதனை பிரியமானவர்களே மனம் திரும்புதல் எப்பொழுதுமே நன்மையை உண்டாக்கும் தினசரி மனம் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது தினசரி நம்மை சீர் செய்துவிட்டு நாம் இரவு உறக்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு தீவிரமான முடிவை இந்த ஆண்டிலே துவங்குவோம் தினசரி நம்முடைய குடும்பங்களிலே குடும்ப ஜெபத்தை கொண்டு வருவதற்கு தொடர்வதற்கு திட்டமிட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இருபத்தி நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது அவன் அவர்களை விட்டு அப்புறம் போய் அழுது திரும்ப அவர்களிடத்தில் வந்து அவர்களுடைய பேசி அவர்களில் சிமியோனை பிடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கட்டுவித்தான் பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும் அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும் வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான் அப்படியே அவர்களுக்கு செய்யப்பட்டது அப்புறம் கழுதை மேல தானியத்தை ஏற்றிட்டு அவங்க கிளம்பி பரவிட்டு போறாங்க போற வழியில ஒரு இடத்துல நின்று கழக தீவனம் போடுறதுக்காக தங்களுடைய பைய திறந்து பாக்குறாங்க திறந்து பார்த்த ஒருவனுடைய பையில அந்த பணம் இருக்கிறது என் பணம் எனக்கு திரும்பி வந்துருச்சு இது எப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி மனசு கலங்கி நடுக்க முண்டாகி ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்றாங்க ஏன் கடவுள் இப்படி நமக்கு செஞ்சாரு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசுறாங்க வாழ்க்கையில பிரச்சனை என்னன்னு புரியட்டாய உடனே கடவுள் மேல தூக்கி என்ன செய்வது பழி போட்டு விடுவது இவர்களும் அந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து நாம் படிக்கும் பொழுது கடைசில கானான் தேசத்துக்கு வராங்க யாக்கோபு கிட்ட வராங்க தங்களுக்கு நடந்ததெல்லாம் அவங்க சொல்றாங்க அவங்க சொல்லிட்டாங்க நீ வேவு பார்க்க வந்திருக்கீங்க உங்க கூட பிறந்தவனை கூட்டிட்டு வந்தாதான் நீங்க உண்மையானவங்க நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த நாட்டினுடைய தலைவன் என்ன கொடுத்தான் எங்களுக்கு உணவு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறார் நாங்கள் எல்லாத்தையும் சொன்னோம் ஒரு தம்பி இருக்கிறான் அவன் அப்பா கூட இருக்கிறான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாங்கள் சொன்னோம்

ஆனாலும் கடவுளுடைய ஆசீர்வாத்துக்கு பாத்திரமான யாக்கோவுக்கும் அவர் நீதி உள்ளவராகவே இருந்தார் ஏசாவுக்கும் அவர் நீதி செய்கிறவராகவே இருந்தார் துடிக்க துடிக்க தன் தகப்பனை ஏமாற்றி நான் அல்ல அவனை திரும்பியே அந்த வேதனையை அனுபவிக்கின்ற ஒரு நிலையை அவர் அனுமதிக்கிறார் யோசித்து பாருங்கள் பெரியமானவர்களே பைபிள் நம்மகிட்ட இதை விட என்ன தெல்லந்தெளிவாக பேசணும் ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம உடன்பிறந்தவங்க சபையில இருக்கிறவங்கள்கிட்ட சமுதாயத்தில் இருக்கிறவங்க நாம எப்படிப்பட்ட உறவை கடைபிடிக்கின்றோம் ஒரு பழமொழி உண்டு அல்லவா நீ வாழ பிறரை கெடுக்காதே அப்படின்னு சொல்லுதல்லவா ஆனால் இன்று தனக்கு தான் தான தருமோன்னு என்ற எண்ணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் நீ முதல்ல பிழைக்கிற வழியை பாரு அவங்க அம்மா தானே சொன்னா ஆனால் நீ முதல செய்ய வேண்டிய சொல்ல மீதியை நான் பாத்துக்கிறேன் அவன் செஞ்சிட்டு போயிட்டாங்க தாயி அடுத்தவங்க சொல்றாங்க நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு கர்த்தர் உன்னை அனுமதித்தாரா யோசிப்பு எப்ப பார்த்தாலும் சொல்லுவான் கர்த்தருக்கு விரோதமா நான் இப்படி செய்வேன் கர்த்தர் விரும்பினபடி செய்வேன் அப்படி கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனுக்கு விரோதமாக அவன் வேதனைப்படும்படியான ஒரு சூழ்நிலையை யாக்கோபு செய்ததனுடைய விளைவு இப்பொழுது அவன் வேதனையை அவன் சந்திக்கிறான் முப்பத்தி ஏழாவது வசனம் அப்பொழுது ரூபன் தன் தகப்பனை பார்த்து அவனை என் கையில் ஒப்புவியும் நான் அவனை திரும்ப உம்மிடத்தில் கொண்டு வருவேன் அவனை கொண்டு வராவிட்டால் என் இரண்டு குமாரரையும் கொன்று போடும் என்று சொன்னான் ரூபன் பொறுப்பெடுத்துக் நான் பாத்துக்கிறேன் பத்திரமா கூட்டிட்டு போய்ட்டு கொண்டு வரேன் எப்பொழுதுமே ஒரு தலைவன் ஒரு குடும்பத்தின் தலைவன் அல்லது ஒரு சபையினுடைய தலைவன் ஒரு இடத்துல தலைவரா இருக்கிறவங்க பொறுப்பேற்றுக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கவுண்டபிலிட்டியும் தேவை ரெஸ்பான்சிபிலிட்டியும் தேவை கேட்டா கணக்கு சொல்லணும் என்னையெல்லாம் நீங்க யாரும் கணக்கு கேட்க முடியாது நான் சம்பாதிக்கிறேன் நான் செலவழிக்கிறேன் நீ யாரும் என்னைய கேட்க இன்று இந்த அக்கௌண்டபிலிட்டிய அல்லது பொறுப்பேற்றுக் கொள்வதோ இன்று குறைந்து கொண்டே வருகிறது சமுதாயத்தில் குடித்து வெறிக்கிறவனோ விபச்சார வேசித்தனம் செய்கிறவனோ தீமை செய்கிறவனோ நான் பொழைக்கிறதுக்காக செய்கிறேன் உனக்கு என்ன அதில் அது பிறரை பாதிக்கும் என்ற எண்ணம்ற்றவர்களாக இருக்கிறார்கள் கவனமாக நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்னு இரண்டாவது வசனத்தை கவனிப்போம் தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தது எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வந்த தானியம் செலவழிந்த போது அவர்கள் தகப்பன் அவர்களை நோக்கி நீங்கள் திரும்ப போய் நமக்கு கொஞ்சம் தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றார் சாப்பாடு பொருள் இருக்கிற வரைக்கும் அவங்க அப்பா எதையும் கண்டுக்கல பேசாம இருந்துட்டாரு எல்லாம் காலியான இப்ப போய் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லுகிறார் அப்ப யூதா தெளிவா சொல்லிட்டாரு அந்த மனுஷன் சொல்லிட்டாருங்க உன் இளைய சகோதரனை கூட்டிட்டு வந்தினாதான் இல்லாட்டி வேற வழியே இல்லை என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டார் இல்லாட்டி எங்களே ஒற்றர்னு சொல்லி திரும்பி பிடிச்சி உள்ளே போட்டுருவார் ஏன்னா ஏற்கனவே வேற ஒருத்தர் அங்கே ஜெயிலில் இருக்கான்

நாங்க எப்படி சொல்லாம இருப்போம் சந்தேகப்பட்டார் அல்லவா என்று அவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் கூட பிறந்தவனை கூட்டிட்டு யோசித்து பார்த்தீர்களா சில வேளைகளில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற வேதனைகள் கண்ணீர்கள் இழப்புகள் நஷ்டங்கள் அவமானங்கள் புறக்கணிக்கப்படுதல் அல்லது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவைகள் நடக்கிறப்ப நாம நினைச்சு நொந்து போய் கடவுள்கிட்ட கோவப்படுறோமே யோசித்து பார்ப்போம் இவன் அடுத்தவன் பிள்ளைக்கு செய்த இடைஞ்சலும் துன்பமோ இன்று இவனுக்கும் இவன் பிள்ளைக்கும் அது வந்து சேருகிறது பாருங்க ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும் கடவுள அன்புள்ளவர் தாங்க அருள் நிறைந்தவர் தானுங்க மன்னிப்பு என்ற மிகவும் பொறுத்துக் கொள்கிற நீடிய மன்னிப்பு அதிக மன்னிப்பை தருகிறவர் வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவோ மேற்குக்கு என்ன அகலமோ அந்த அளவு அவர் மன்னிப்பை பொருத்தடுதலை நமக்கு கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார் போகாதபடி காப்பாற்று கடவுளுக்கு பயந்து வாழ்வதனாலே சபை கடத்த காரியங்கள் குடும்ப ஜபங்களிலே வேத தனிப்பட்ட வேத வாசிப்பில யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் யோசித்து பாருங்க சீரியஸா ஆனாலும் கடவுளுடைய வார்த்தை தினசரி தியானிக்கவில்லை என்றால் கடவுளுடைய வார்த்தையை குடும்பமாக உட்கார்ந்து குடும்ப ஜபம் நம்முடைய வீடுகளிலே நடக்கவில்லை என்றால் நம் பிள்ளைகளின் உள்ளங்களிலே அவர்கள் தனியாக சந்திக்கிற பிரச்சனைகளை எல்லா பிள்ளைகளும் எல்லா பெற்றோரிடத்திலும் சொல்வதில்லை கணவன் எல்லாத்தையும் மனைவி எல்லாத்தையும் கணவன் சொல்றதல்ல அது அவரவருடைய உரிமை ஆனால் எல்லாரும் கர்த்தருக்கு கணம் கொடுக்கிறவர்கள் என்பது உண்மை என்றால் குடும்ப ஜெபமும் வேத ஆராய்ச்சியும் தனிப்பட்ட வேத வாசிப்பும் தான் நம்மை அவ்வப்பொழுது சுத்தம் செய்து கொண்டே பரிசுத்தத்தை நோக்கி நம்மை வழிநடத்தி கொண்டு போகும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் பதினோராவது வசனத்தை கவனிக்கலாம் அதற்கு அவர்கள் தகப்பனாக இஸ்ரேல் அப்படியானால் ஒன்று செய்யுங்கள் இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் திரவிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள் பணத்தை ரெட்டிப்பாய் உங்கள் கைகளில் கொண்டு போங்கள் சாக்குகளின் வாயிலே திரும்ப கொண்டு வந்த பணத்தையும் கொண்டு போங்கள் அது கைப்பிசகாய் வந்திருக்கும் நஷ்டத்தை சரி வேதம் சொல்லுகிறது அடுத்த உங்களுடைய பணம் என்கிட்ட வந்துருச்சு தப்பா வந்துச்சு உண்மையிலே தெரியாம வந்துருச்சு தப்பா வந்துருச்சுன்றதை நான் உணர்றேன்றத அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுவதன் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதை தானே சகையை சொன்னா நான் நியாயமாக செஞ்சிருந்தா நான்கத்தனையாக திருப்பி தருவேன் நான் இல்லை வேதம் என்ன அழகாக பேசுகிறது இன்னொன்று நமக்கு மேலே உள்ளவர்களை நாம் கணம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை வேதம் சொல்லிக் கொடுக்கிறது எப்பொழுதுமே பெற்றார் தான் பிள்ளைகளுக்கு செய்து கொண்டே இருக்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றாருக்கு செய்யும் பொழுது கணக்கு பார்க்கிறார்கள் நூற்றுக்கு எழுபத்தைந்து சதவீதம் இப்படித்தான் நடக்குது ரொம்ப கம்மியாக தான் கணக்கு பார்க்காமல் பெற்றாருக்கு செய்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு அவங்கவுங்களுடைய குடும்பம் இருக்குது அதை முதல்ல கவனிக்கணும் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் பெற்றாருக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் சில நேரத்தில் அப்படிப்பட்ட கணம் கொடுக்காமல் போய் விடுகிறாரு ஆனால் இங்கே யாக்கோபா அழகாக சொல்லி கொடுக்குறாரு சிறந்த பொருளெல்லாம் கொண்டு போய் உனக்கு மேலே இருக்கிற தலைவர்களை என்ன செய்ய பார்த்து நீ அதை கொடு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புகிறார் ஏன்னா சர்வ உள்ள கடவுள் இந்த அவனுடைய சமூகத்திலே பேசி உங்களுக்கு நன்மையும் இறக்கமும் கிடைக்கும்படியாக செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவரை அனுப்புகிறார் சரி நீங்க யோசேப்பு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் இருபத்தி நாலாவது வசனத்திலிருந்து கழுதைகளுக்கும் தீவனம் போட சொல்லி சொல்லுகிறார் நீங்க இன்னைக்கு உட்காந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுத்த தலைவரோட சாப்பாடு சாப்பிட போறீங்கன்றாங்க மதியானத்துல யோசேப்பு வர வரைக்கும் இவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க கையில அவங்க அப்பா கொடுத்து விட்ட காணிக்கை பொருளை பத்திரமா வச்சுட்டு பார்த்த உடனே எல்லாரும் சேர்ந்து தரை மட்டும் குனிந்து வணங்கினார்கள் கர்த்தருடைய வார்த்தை எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் சொன்னபடி நிறைவேறாமல் போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது வணங்கின உடனே அவர் கேட்கிறாரு வயதான உங்க அப்பா இருக்காங்கன்னு சொன்னீங்களே அவர் எப்படி இருக்கிறார் கேட்டவொடனே அவர் நல்லா இருக்கிறாருன்னு சொல்லி பழையபடி அவங்க குனிந்து வணங்குகிறார்கள் இந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கும் பொழுது யோசேப்பும் அவன் கூட பிறந்தவனும் அந்த கடைசியாக இருந்தான் அவங்க ரெண்டு பேரும் ஒரே தாய்க்கு பிறந்த பிள்ளைங்க இல்லைங்க இல்லையா பன்னெண்டு பிள்ளைகள் ஆனால் த கூட பிறந்த தம்பியை அவன் பார்த்தவொடனே பென்னியமே நான் பார்த்தவொடனே இவன் தானா உங்க கூட பிறந்தமே அப்படின்னு கேட்டு கடவுள் உனக்கு கிருபை செய்வாராகன்னு சொல்லி சொல்றாரு உள்ள போய் அழுகிறான் ஏன்னா தம்பியை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது ஆம் உறவுகள் என்பது உணர்ச்சிகளும் கலந்ததினாலே கட்டப்படுகிற ஒன்று அது ஆவிக்குரியதாக இருந்தாலும் சரி உடல் ரீதியானதாக இருந்தாலும் சரி இதில் என்ன ஒரு காரியம் நடக்குதுன்னா உணவு கொடுங்கன்னு சொன்ன உடனே வரிசையா இவங்க தம்பிக்கு மாத்திரம் ரெண்டு மூணு மடங்குக்கு மேல உணவை கொடுக்கிறாரு அப்புறம் கூட பிறந்தவங்க திரும்பி பார்க்கறாங்க கரெக்டாக முதல் பிள்ளையில இருந்து கடைசி பிள்ளை வரைக்கும் வரிசையாக உட்கார வைத்திருக்கிறது இது எப்படின்னு சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் பிரியமானவர்களே மாணவர்களே இந்த தொடக்க நூலினுடைய கடைசி பகுதியை நோக்கி நாம் போய் கொண்டிருக்கிறோம் இன்றைய நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் பாவம் நம்மை தொடர்ந்து பிடிக்கும் அது விட்டுறாது வழி இல்லாத வேதனை இல்லாத வாழ்க்கை வெற்றியையும் விருத்தியையும் லாபத்தையும் நமக்கு தராது என்பதை நாம் நினைவில் கொள்ள இருக்கிறோம் யோசித்து பார்ப்போம் கர்த்தருக்கு கருத்திற்கு இருக்க தினசரி நம்முடைய இல்லங்களிலே குடும்ப ஜபமும் குடும்ப ஜபத்திலே வேத ஆராய்ச்சியும் தனிப்பட்ட விதத்திலே வேத ஆராய்ச்சியும் சபை கூடுதலிலே நடக்கிற வேத ஆராய்ச்சியிலும் பங்கு பெற்று நாம் பாவத்திலிருந்து உடனடியாக நம்மை மாற்றி அமைத்துக் கொண்டு வாழ்வதனாலே எதிர்காலத்திலே தலைமுறைகளை அது பாதிக்காதபடி இருக்க ஞானம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும் என்று யோசிப்பு நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார்

நம்முடைய வார்த்தையினாலே அதை தொடர்ந்து நாங்கள் பிடித்துக்கொள்ள உதவி செய்யும் ஐயா கே செய்தி கேட்ட உடைய பிள்ளைகள் யாவரோடும் உடைய கரம் கூட இருக்கட்டும் செய்தியை கேட்ட எல்லாரையும் நீர் ஆசிர்வதையும் நம்முடைய கிருபையினாலும் இறக்கத்தினாலும் முடிசூட்டி பாதுகாத்து கொள்ளும் துவப்பினேன் எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்களோடும் அதிகாரிகளோடும் உடைய கரங்கூட இருக்கட்டும் ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று நீங்கள் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால்

பூஜ்ஜியம் ஒன்று ஆறு